Hello viewers, welcome to Headset. Guys, welcome to Headset. Hello guys, welcome to Headset. நான் உங்க பவித்ரன். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து பொன்தாரணி அவங்க கேஸ் பத்தி போயிட்டுருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு கேஸ். ஐ மீன் அது இன்னும் சால்வ் ஆகல. இப்போ இன்னும் ஒரு சாலிடாக ரெண்டு எவிடன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே ரெண்டு வந்துச்சு. ஒன்று வந்து ஜெயலலிதா அவங்களுடைய மரணமும், இன்னொன்று சுவாதி ராம்குமார் அப்படிங்கிற அவங்களோட கேஸும் வந்துச்சு. யார் அந்த சுவாதி ராம்குமார் பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்குமே தெரியாது. காரணம்னு கேட்டிங்கன்னா அது நடந்து கொஞ்சம் ஜெயலலிதா மரணனால எல்லாருமே அந்த சைடு தான் போயிட்டோம். சொன்னாலும் இது யாருக்குமே தெரியாது. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் ரிமைண்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன சாலினா ரெண்டு எவிடன்ஸ் வந்துச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் அந்த கே அது எப்போ நடந்துச்சுன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் மந்தில் ஒரு டேட்டில் நடந்துச்சு. அது எப்படின்னா சுவாதி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து டெத் ஆனவங்க. அவங்க எப்படின்னா காலையில் அவங்க 6:30 வந்து ஆஃபீஸ் கிளம்புறவங்க. ஸோ அதனால் அங்கே எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குல்ல, அவங்க வந்து ட்ரெயின் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போய் தான் ஏறுவாங்களா. ஸோ அதனால் அங்கே போனாங்க. அப்போ போகும் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அவங்க நிற்கிற சைடில் கேமராஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெத் ஆகிடுறாங்க. எதனால் டெத் ஆகிறாங்கன்ட்டு அப்போ போலீஸால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு 2 டேஸ் போக போக கேமராஸ் அந்த சைடில் இருக்கக்கூடிய கேமராஸ் தூரமாக இருக்கக்கூடிய கேமராஸில் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா 2 பேர் ஓடி போகிற மாதிரி இருந்துச்சு. அதில் ஓடினவர் தான் வந்து ராம்குமார்னு சொல்லிட்டு அங்கே கூடிய அவங்க வந்து தங்கியிருக்க பிளேசஸ்லாம் செக் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஒரு 9 பேர் போனாங்க. எதுக்கு இவ்வளோ போலீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு தோணுச்சு. அது என்னன்ட்டு தான் யாருக்கும் தெரில. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து சூசைட் பண்ண அட்டம் பண்ணாதான் போலீஸ் சொல்கிறாங்க. அங்கேருந்தே சூசைட் அட்டம் காரணம் ஒன் சைடில் ஒர்க் காட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு சில தரப்பினர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா குரல் அட்டன் பண்ணுறேன் லைட்டாக கிழிச்ச மாதிரியும் குரல் கம்மியாயிடுச்சு குரல் வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. மென் பூலர் ஜெயிலில் வச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் போக போக அவங்க வந்து அங்கேயே சூசைட் பண்ணிக்கிட்டா சொல்லிட்டாங்க. காரணம் கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஒன் சைட் லவர் தான் லவ் பண்ண மாதிரி ஒன் சைட் லவர்னு சொல்லிட்டு அந்த கூடிய ஃப்ளக் இது வந்து கடிச்சு இறந்துட்டாங்க. ஸோ இது வரைக்கும் கேஸ் முடிஞ்சிச்சா. ஸோ இப்போ என்ன ரெண்டு சாலியான கேஸ் வந்துச்சுன்ட்டு நம்ம ஹரிபிரசாத் தான் அதான் சொல்ல போகிறாரு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா 5 வருஷம் முன்னாடி நடந்துச்சு. இப்போ வந்த ரெண்டு கேஸ் தான் ஹரிபிரசாத் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஹெச்எட், நான் ஹரிபிரசாத். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இப்போ போயிட்டுருக்கு. இப்போ June 24 அந்த 2016 அந்த டைம்லேருந்து பார்த்தா இந்த விஷயம் நடக்கு. இப்போ வந்து பார்த்தா முன்னாள் சிஎம் வந்து ஜெயலலிதா அவங்க மர்டர் அப்போ தான் இந்த விஷயம் நடக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மர்டர் விஷயம் 5 வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் கேஸ் போயிட்டுருக்கு. அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரிசல்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து என்ன விஷயம் நினச்சுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் பவித்ரன் சொல்லியிருந்தார். ஸோ அது கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம சொல்லி பார்க்கலாம். ஆனால் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா லுங்கம்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கூடாதுங்களா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து ஒர்க் பண்ணிட்டுருங்க. அந்த டைம் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கொல்கிறாங்க தலையை வெட்டிடுறாங்க. அந்த டைம் வந்து இவங்க சுற்றி இவங்க யாருமே எதுவுமே கேட்கல. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேமராவும் இல்லை. என்ன கேமரா எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேள்வி கேட்குறாங்க. ஏன் இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பப்ளிக் ஏரியா. ஸோ பப்ளிக் ஏரியா ஏன் கேமரா இருக்காமல் இருக்குங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே குவஷன்ஸ் கேட்குறாங்க. ஏதோ ஒரு கேமரா வந்து வைக்கிறாங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ராம்குமார் ஒருத்தர் ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியை வந்து போயிட்டுருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதை விசாரிச்சா பார்க்கலாமே ஏன்னா அந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க சுவாமி கேட்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோழிமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இருக்கிறாரு. அந்த டைமில் வந்து போலீஸ்லாம் வந்து போய் செக் பண்ணுறாங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டைமில் அவர் வீட்டில் இல்லை. ஓகே இவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த ஊரான திருநெல்வேலியில் மீனாட்சிபுரம்னு ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. சாரி அங்கே வந்து ஓகே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ஒரு ஒரு டீம் ஸ்குவாட் வந்து பார்த்தா அங்கே போகுது. அங்கே போய் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சேன்னு பார்த்தா அந்த பையன் வந்து பார்த்தா சுற்றி ரவுண்ட் அப் பண்ணி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏதாவது லவ் விஷயம்னால வந்து பார்த்தா அந்த பையன் வந்து பொண்ணானா இல்லை என்ன விஷயம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தா சோஷியல் மீடியாஸ் வந்து சேட் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டைம் வந்து பார்த்தா முன்ன அப்போ பேசினா இப்போ இதுக்குமே வந்து பார்த்தா குறிப்பிட்ட டைம் வந்து பார்த்தா அந்த யாருக்கிட்டையுமே மெசேஜ் பண்ணலங்கிற மாதிரி வந்து வருது.
ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணல, ஸோ ஒன் சைட் லவ்வாக இருக்கணும் சொல்லிட்டு இப்போ இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணாங்க. ஆனால் அந்த அந்த விஷயம் வந்து ஒன் சைட் லவ் இல்லை. ஸோ அதனால் என்ன பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அந்த டைம் வந்து அந்த பையன் வந்து பார்த்தா வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் பண்ணும்போது பார்த்தா அந்த பையனை வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் காட்டும்போது என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்து கொஷின்ஸில் கேட்குறாங்க. கேட்கும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பையன் வந்து பார்த்தோம்னா வந்து உடம்புல எந்த இடத்துலையுமே கீரல் எதுவுமே இல்லை, ஒரு வேளை வந்து பார்த்தா வந்து ஷாக் அடிச்சு இறந்துட்டாங்கன்னா அந்த பையன் வந்து ஷாக்கு வந்து வந்து வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து டாக்டர்ஸ் வந்து சரி ஐ மீன் போலீஸ் வந்து ரிப்போர்ட் சொல்கிறாங்க. சோழமாக சொல்கிறாங்க இந்த பையன் வந்து பார்த்தா எலக்ட்ரிக் ஷாக் எதுவும் கிடைக்கல, ஏன்னா கடிச்சிருந்த பார்த்தா இந்த மவுத்து ஹார்ட்டு கிட்னி அந்த மாதிரி ஏரியாஸ் வந்து பார்த்தோன்னா அந்த எஃபெக்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தா இந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ஷாக் வந்து பார்த்தா வாயில் வைக்கலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே ஷாக்கிங், ஏன்னா இப்படி எப்படி அவன் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணா அவங்க சொல்கிறாங்க இந்த பையன் கொண்டு வரதுக்கு முன்னாடி இறந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பையன் எப்படி இருந்துப்பான், உடம்புல ஒரு கீரல் கூட இல்லை, ஒரு இடத்துல காயம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல, ஆனால் எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே வந்து பார்த்தா ஒரு இந்த கேஸுன்றது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க இந்த பையன் எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு தெரியல சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா மனித உரிமையான அங்கே இருக்கிற பையன் வந்து பார்த்தா வந்து கேஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த பையன் ஏன் எங்கள் பையன் வந்து எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு தெரிலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லி பிரச்சனை போயிட்டே இருக்குது. ஆனால் அந்த பார்த்து டிசம்பர் வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இந்த கேஸ் பற்றியான விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே வந்து நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் வந்து பார்த்தா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த பையன் வந்துட்டான் ஸோ எங்களுக்கு வந்து நியாயம் வேணும்னு சொல்லிட்டு அதுவும் கேட்குறாங்க. ஸோ அந்த இந்த விஷயம்னு பார்த்தா அந்த பையன் பண்ணனா பல சில பேர் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த வயம் பண்ணலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தோன்னா இந்த விஷயம் வந்து எப்படி நினச்சின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட கேமரா இல்லாதனால இந்த மெயின் ப்ராப்ளமே. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து பார்த்தா யாருமே வந்து உமன்ஸ் யாருமே ஹெல்ப் பண்ணாதீங்க. ஸோ மெயினாக வந்து எல்லாம் சேஃபாக இருங்க. ஸோ தேங்க்யூ டு வாட்ச்.